வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்பிள்ளையினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்காப்பிள்ளையினுடைய மருத்துவமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கொடுக்காப்பிள்ளையில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, எதன் காரணமாக இது நிறைய மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். கொடுக்காப்பிள்ளையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, விட்டமின் B16, நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் வந்து கொடுக்காப்பில் நிறைந்திருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது தொடங்கி பல் வழியை குணப்படுத்துறது ஆரம்பிச்சு பல விதமான நோய்களை கொடுக்காப்புளி உங்களுக்கு தீர்க்கிறதுங்க மக்களே. ஸோ நமக்கு கிடைக்கவே அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் கொடுக்காப்புளி. நிறைய பேருக்கெல்லாம் வந்து கொடுக்காப்புளி கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஃபேன் பேஸோடு இருக்கக்கூடிய கொடுக்காப்புளியோட மருத்துவ நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொடுக்காப்புளி. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் கொடுக்காப்புளியில் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும். கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் பாக்டீரியா தொற்று நோய் பரவலையும் நம்ம முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதனால் இது எல்லாமே நமக்கு சாத்தியமாக கிடைக்கும். பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி. பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கொடுக்காப்புளியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமாக கரைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்கள் இருந்துமே நம்ம பாதுகாக்கலாம். கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது குறைச்சிக்கலாம். பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை நீங்கள் அகற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்கும் தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் அடங்கியிருக்கக்கூடிய அதிக கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நல்லா உங்களுக்கு வலுப்படுத்தும். உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை விரைவில் கொடுக்காப்புளி ஆற்றும். அதோடு வந்து வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளால் மிகவும் அவதிப்படுபவர்களுக்கு மிக சிறந்த பழம் இந்த கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய எலும்பை நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். இதனால் உங்களுக்கு எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, பல்வலி, பல் வீக்கம் போன்ற பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஈறுகளில் இரத்த கசிவது, பல் ஆடுவது, பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கி வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, பற்களை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு, பற்கள் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணி அந்த பிரச்சனைகள் மீண்டும் அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான கோளாறுகளை உங்களுக்கு வந்து விடுவிக்கும் கொடுக்காப்புளி. செரிமானம் சம்பந்தமான அஜீரணம், வயிற்று உபுசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் அவதிப்படுபவர்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்காப்புளி. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்காப்புளி க்யூர் பண்ணும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல சத்துக்கள் குடலில் உட்புறத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி தீராத குடல் புண்களையும் உங்களுக்கு ஆற்றும். ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று உபுசம், செரிமானம் சார்ந்த அஜீரணம் பிரச்சனை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளியை எடுத்துக்கலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அதிக நார் சத்துக்கள் உடலை தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை நீக்கி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளுடைய அளவை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து உங்களுடைய உடல் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. நீங்கள் கொடுக்காப்புளியை சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, குறிப்பாக டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காப்புளியை வந்து உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கடுமையான உணவு பழக்க வழக்கத்தோடு கொடுக்காப்புளியும் சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய சர்க்கரை நோயை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும். தொண்டை புண்களை ஆற்றும் கொடுக்காப்புளி. தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படுபவர்கள் கொடுக்காப்புளி வந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் பெறலாம். இது தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கிருமிகள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி தொண்டை வலியையும் தொண்டை புண்ணையும் வந்து உங்களுக்கு குணப்படுத்தும். புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்காப்புளிக்கு இருக்கு. 3 ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை முன்னாடியே தடுக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலினுடைய புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய்,
மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது கொடுக்காப்பிலில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஸோ இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று நோய்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். சரும அழகை பாதுகாக்கும் கொடுக்காப்பிலி. கொடுக்காப்பிலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்ல அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும். கொடுக்காப்பிலி விதையினை நீங்கள் மைய அரைச்சி நன்றாக உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடவி வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், அப்புறம் கண் கருவளையங்கள், அந்த பிளாக் சர்க்கிள்ஸு, தேமல், சருமம் சார்ந்த பிரச்சனைகள், கருந்திட்டுக்கள், முக சுருக்கங்கள், முகப்பருக்கள் என எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் குணமடைகிறதுக்கு கொடுக்காப்பிலியுடைய அந்த அரைத்து பூசின விதை உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்பிலி நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டாலும் உங்களுடைய சருமம் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை பெற்று நீங்கள் உங்களுடைய சருமத்தை பளபளப்பாக மின்ன வச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கொடுக்காப்பிலியை தவறாமல் உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உண்மையாகவே கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு உணவுப் பொருள் தான் கொடுக்காப்பிலி. எங்கேயோ யாராவது ஒரு வீட்டில் மட்டும்தான் கொடுக்காப்பிலி செடி வந்து இருக்கிறத பார்த்துருக்கலாம். நம்ம வந்து அடிக்கடி நமக்கு அதுவே தெரியும். ஸோ அதனால் கொடுக்காப்பிலி கிடைக்கும் போதே அதை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.